ஹாய் வீவர்ஸ், சவுத் ட்யூப்ல நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல பசவன்குடி அப்படின்ற பகுதியில தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பசவன்குடியில ஹனுமந்த் நகர் அந்த ஸ்ட்ரீட்ல தான் அவர் பிறந்து வளர்ந்த வீடு அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடங்கள் எல்லாமே ஒரு காலகட்டங்கள்ல ஓலை குடிசைகள் அல்லது வந்து ஓடு அந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகள் தான் நிறைய இருந்திருக்கு. இப்போ வந்து சிட்டி வளர வளர வீடுகளும் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்றது மாறிடுச்சு. அதே மாதிரி அவரோட வீடும் வந்து இப்போதைய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுக்குமாடி குடியிருப்பா தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல அதுவும் ஒரு ஓட்டு வீடா, ஒரு சின்ன வீடா தான் இருந்திருக்கு. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவரு பிறந்து இந்த அவரோட ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து சரியா ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இத அவரோட வீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த வீடோட அப்படியே பக்கத்து வீடு தான் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்து வளர்ந்த இடம். இந்த ஸ்ட்ரீட், இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து அவரோட பருவ காலங்கள்ல இளமையில வந்து அவர் ஓடி ஆடி இருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. நம்ம வந்து ஒரு சில லோக்கல் பீப்புள்கிட்ட கூட பேசணும், அதே மாதிரி ஒரு வயதானவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரு ரஜினிகாந்த் சின்னவரா இருக்கும்போது என்னோட வீட்டுல வந்தா தண்ணி பிடிச்சிட்டு போவாரு அந்த மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி அடிக்கடி இங்க வரும்போது லோக்கல் பீப்புள்கிட்ட எல்லாருமே பேசுவாராமா, இதுல ரஜினிகாந்த் அப்படின்ற பேர்ல தான் அந்த பேர் பலகை இருக்குது. சோ கனடா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி இங்க வந்து அவருக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சிருக்காங்களாமா, அவர் இங்க வரும்போது அங்கதான் ஸ்டே பண்ணுவாராம், மேல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த பில்டிங் வந்து முற்றிலும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவர் வந்து கண்டிப்பா தெரியும், ஸ்கூல் படிப்புகள் எல்லாமே இங்க முடிச்சு ஒரு கண்டக்டரா தான் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்திரோட வாய்ப்பு கிடைச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இருந்தாலும் அவரோட ஹம்பிள்னஸ் எல்லாமே தெரியும். இன்னைக்கு அவரோட அண்ணா எல்லாமே இங்க இல்ல, அவங்க வந்து ஒரு புதிய இடங்களுக்கு மாறிட்டாங்க. இந்த இடங்கள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. இங்க வந்து இப்ப அவர் வரதா இல்ல, அவர் வந்து அண்ணா இருக்க இடங்களுக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் இந்த லோக்கல் பீப்புள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை நிறைய டைம் பார்த்துருக்காங்களாமா. சோ அது வந்து ஒரு சந்தோஷமா இருந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அடிக்கடி அவர் வந்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அவரோட ஸ்கூல், அந்த படிச்ச ஸ்கூல், அதை கூட நம்ம போட்டிருக்கோம் அந்த பதிவும். பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.